ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் புல்லன். ஏன் இவ்வளோ நம்ம பார்க்க போகிறோம், நான் பாருங்கள் எவ்வளோ கில் அடிச்சிருக்கேன்னு, வேற லெவலாக கில் அடிச்சிருக்கேன். சேஃபாக இருக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். சேஃப் கப்பு முக்கியம், பில் மாதிரி சேஃப் முக்கியம். இதுலேயே ஆனால் இங்கே நூப்ஸாக இருக்கானுங்க, வண்டி ஊட்டி ஏற்றினாலும் ஏற்றுவானுங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஃபஸ்ட்டு டைம் எலைட் பாஸில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டு தாக்கி இருக்கிறேன். நீங்கள் நம்மளாக நம்ம நம்ம அடி போங்க. எட்டு கில் கேஸ் இங்கே இருக்குது, லூட் பாக்ஸ்னு வந்தோம். நாங்கள் இதெல்லாம் நான் கில் பண்ணது தான். இதோ அதுவும் நான் கில் பண்ணது. இன்னும் அங்கே இருக்க இதோ அந்த இடத்துக்கு அங்கே ஒரு பாக்ஸு, இதோ அதுவும் நான் கில் பண்ணது. இன்னும் அந்த இடத்துக்கு போனேன், கும்பலாக குறிஞ்சு கிடக்கு ஒரே லூட் பாக்ஸு. இதோ எனிமியை பார்த்துட்டேன் கைஸ். இப்போ வந்து பாட்டு தான் வருவானுங்க. எப்படா பாட்டு வர வச்சேன்னா, அதெல்லாம் ரகசியம் சொன்னால். எங்கேயோ இருக்கிறான்னு காமிக்குது, ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. பீக்கை சுற்றி மூணு பேர் இருக்கிறானுங்க. காமி 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 பக்கத்தில் நெருங்கிட்டு நெருங்கிட்டு வா. நான் ராசா வாடா வாடா. என்னடா நீ ஹேக்கராடா, தொலைவிட்டு ஓடிக்கிட்டு. இங்கேயோ தான் இருக்கான், ஸ்கேனர் காமிக்குது பட் கண்டுபிடிக்க முடியல. இங்கேயும் இருக்கிறான் பட் என்ன கண்டுபிடிக்க முடியல. எங்கே இருக்கான், எங்கே இருக்கான், எங்கே இருக்கு? ஸ்குவாட் மேட்ச்சு, நான் தனியாக சோலோ விசஸ் ஸ்குவாட் ஆகிட்டுருக்கேன். என் டீம்மேட்ஸ் இருக்காங்க பட் நான் தனியாக சோலோ விசஸ் ஸ்குவாட் ஆகிட்டுருக்கேன். பாடா யார் ராசா போட்டுக்கு, இல்லை வேறு லெவலு. திரும்ப ஒரு எமௌண்ட்டை போடு பாட்டு பாலாஜி. எமௌண்ட்டை போட்டேன் பார்த்தியா, 10 கில் காய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படின்னா, எனக்கு நான் ரெக்கார்ட் பண்ணது இந்த அடுத்த பாட்டு. அச்சோ அச்சோ, உள்ளே போயிட்டானே பாட்டு பாலாஜி. பாட்டு பாலாஜி ஓடுறான் ஓடுறான், புட்டி புட்டி புட்டி. மொமெண்ட் ஸ்பீடு உரை இது. கே 13 கலெக்ட் பண்ணிட்டேன் இப்போவே. வெல்டன் 10 கிலோக்கு 3 கிலோ ஓசியாக எடுத்தேன். அண்ட் காய்ஸ் இப்போது காமிச்சு போகிறேன்னு வாய் அசந்துடுவீங்க. காய்ஸ் இப்போ இதுதான் காய்ஸ் ரூட் பாக்ஸ் பக்னு சொல்லுவாங்க யாரும், அத்தனை பேர் தெரியும் தெரியல. இங்கே பாருங்க, எத்தான் பொருள் எத்தான். இங்கே பாருங்க எல்லாம் இந்த ரூட் பாக்ஸே தான். இங்கே பாருங்க, இதெல்லாம் அடிச்சுக்கள் தான் இதெல்லாம். இதோ இங்கே பாருங்க, இங்கே தான் காய்ஸ் இந்த இவன் அடித்தேன். இந்த லைட் பாஸ் ஃபஸ்ட்டில் இருந்தவன் என் பெரிய கூட என்னன்னு தெரில, எல்லாத்தையும் அப்படியே தூக்கு தூக்குன்னு தூக்குணும். தகவல்தான் அப்படியே தூக்கிட்டேன். இந்த மேட்ச்சில் கன்ஃபார்ம் நாங்கள் பாய் அடித்தாலும் அடிப்போம், ஏன்னா பாட்டாக தான் வருது. ஆனால் இனிமேல் நான் பாய் அடிப்பேனான்னு தெரில, ஏன்னா நான் தனியாக இருந்த வரையில் நான் கில் அடிப்பேன். ஒன்றா சேர்ந்துட்டுனா கில் அடிக்க முடியுமா நான்? எங்கே இருக்கானுங்க, ஒரு பையனையும் காணும். இந்தா இந்தா பார்த்துட்டுடா ஆசா வாடா. இங்கேயோ பார்த்தனே. ஓ கில்லு கிள்ளு நாக்கு நாக்கு கிள்ளு போடு. ஓசி இது ஓசி போடு. ஓசி ஓசி எடுத்துகிட்டு இருக்கிறேன். இவனும் நாக் பண்ணிட்டான் அவனையும். ஓகே, நம்ம நானும் அடித்தது 10 தான். கலெக்ட் பண்ணது எவ்வளோ பார்க்குறக்கு டைம் இல்லை. இப்போ இன்னொன்று போய் தான் சொல்லலை. இப்படி தாங்க நீங்கள் இந்த பேக் பேக்லாம் ஈஸியாக இது பண்ணிக்கலாம்.
அழகா ஸ்லைஸ் போட்டு வாங்கிக்கலாம். ஆஹா, இவங்கிட்ட போய் போய் நான் நின்றுருக்கு. சரி, ஓகே. ஆ, ஓகே கைஸ், அரும அரும கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஓப்பி ஓப்பி டக்கு டக்குன்னு ஓப்பின் போடுங்க. அடிக்கிறோம் அடிக்கிறோம்டா, இவனும் அடிக்கிறோம்டா. எங்கே இருக்கான்? தொலைவு தொலைவு, நான் பாட்டாக தான் இருப்பானு. தொலைவு தொலைவு, எங்கே ஒருத்தருங்கன்னா எங்கேயோ அடி மட்டும் மரணமா பின்னாடி இருந்து அடிக்கிறான். இங்கே பின்னாடி இந்த முதுகு கட்டி போட்டு அடிக்கிறேன். ஓ, சைடில் இருக்காப்புல பார்த்துட்டேன். வா, அடி என் செல்ல விட்டு போட்டு போயா வேற லெவலு. ஓகே, சேர்ந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் 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 பாய்.